கரைப்படைந்து காங்கிரஸ் திமுகவின் நட்சத்திர பேச்சாளராக மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவர் கமல்ஹாசன் இருப்பதாக பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் விமர்சித்துள்ளார். அதாவது திரு கமல்ஹாசன் அவர்களுடைய மக்கள் நீதி மய்யம் தமிழகத்தில் நாங்கள் ஆட்சியை பிடிக்க போறோம், மாற்றத்தை கொண்டு வர போறோம் தான் அரசியலுக்கு வந்தாங்க. ஆனா கோவை தெற்கு சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் முன்பு அத்தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் கோடைக்கால இலவச நீர்மோர் பந்தலை துவக்கி வைத்து செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு இருக்கிறதா என்ற கேள்வி எழுப்பியதோடு தமிழகம் அமைதி பூங்கா என்று கூறும் நிலைமை மாறி கீழே இறங்கி செல்வதாக கூறினார். அது தமிழ் தாய் வாழ்த்து இஷ்யூக்கு தான் மாநில தலைவர் விளக்கம் கொடுத்துட்டாரு. அதுல நான் என்ன சொல்ல, நானும் உங்களை மாதிரி மீடியால தானே பாக்குறேன். அதாவதுங்க, ஒரு நிகழ்ச்சி நடந்து முடிஞ்சாச்சு, அதுக்கு அவரோட விளக்கத்தை சொல்லிட்டாரு. அப்புறம் இதுக்கப்புறம் இறந்து போய் நம்ம திருப்பி திருப்பி அதுல போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டு இருக்க போறோம் பூங்கா என்று சொல்கின்ற நிலைமையிலிருந்து வெகு சீக்கிரமாக கீழிறங்கிய சென்று கொண்டிருக்கிறது என்பது தெரிகிறது. மாநிலத்தினுடைய அரசாங்கம் அவர்கள் தொடர்புடைய நபர்கள் மீது, நபர்கள் நடத்துகின்ற நிறுவனங்கள் மீது எடுக்கப்படுகிற நடவடிக்கைகளை பற்றி தான் கவலைப்படுகிறார்கள் போலிருக்கிறது. மாநிலத்தினுடைய முதல்வர் சட்டம் ஒழுங்கை உடனடியாக கவனிக்க வேண்டும். அவங்க கடந்த 2 வருஷ காலமாக சரி நின்ன தொகுதி, நானும் உங்களுக்கு முன்னாடி தெரியும், 2016 நானும் இந்த தொகுதியில் நின்று நான் தோல்வி அடைஞ்சேன். ஆனால் 5 வருஷ காலமாக இந்த மக்களுக்கு நான் எப்படி வந்து வேலைகள் செஞ்சோம், அவங்களுக்கு எப்படியெல்லாம் உதவிகள் பண்ணோம் அப்படிங்கிறத கோவையினுடைய மக்கள் நன்கு அறிவார்கள். ஆனால் 2 வருஷ காலமாச்சு அவர் தேர்தலில் நின்றுட்டு போய், அப்பப்போ வந்து ஏதோ ஒரு ஸ்டேட்மெண்ட் உங்ககிட்ட கொடுத்துட்டு போறாரு. கோவையில் நிற்கிறதோ நிற்கிறதோ அவரோட விருப்பம், அதெல்லாம் அவர் முடிவெடுக்கட்டும். ஆனால் நான் கேட்கறது, ஆட்சியை பிடிக்கணும்னு கட்சி ஆரம்பித்த நீங்கள் இன்னைக்கு காங்கிரஸ் மாதிரி ஊழல் கட்சியோட சேர்ந்துட்டு, திராவிட முன்னேற்ற கழகம் மாதிரி அவங்களோட கட்சியில் சேர்ந்துட்டு நான் மாற்றத்தை கொடுக்க போறேன்னா உங்கள் அரசியல் கணக்கு என்ன? ரெண்டாவது, அவர் இப்ப ஒரு கட்சியினுடைய தலைவராக நாம பார்க்க முடியாது. அவர் ஊழல் மிகுந்த, ஊழல் கரைபடிந்த காங்கிரஸ் திமுக கூட்டணியினுடைய நட்சத்திர பேச்சாளர். இன்றைக்கு அதுதான் அவர்களோட நிலைமை. எப்படி வந்து தேர்தல் பிரச்சாரத்திற்கு ஒவ்வொரு துறையை சார்ந்தவங்களை பிரச்சாரத்தை கூட்டிட்டு வராங்களோ அந்த மாதிரி அவரையும் கூட்டிட்டு வந்து பிரச்சாரம் பண்ணிக்கலாம். குடிநீர் பிரச்சனைக்கு சட்டப்பேரவையில் பேசுகின்ற பொழுது 15 நாட்களுக்குள்ளாக நிலைமை சீரடையும் என்றார்கள். அதுவரையிலாவது லாரிகள் வாயிலாக தண்ணீரை கொடுக்க வேண்டும் என்று கேட்டிருக்கிறேன். அதற்கான நடவடிக்கை இதுவரை துவக்கப்பட்டதாக தெரியவில்லை. அதே போல உக்கடம் மேம்பாலத்திற்காக அந்த பகுதியில் வசிக்கின்ற தூய்மை பணியாளர்களுடைய குடியிருப்பை காலி செய்து அவர்களுக்கு இன்னொரு இடத்துல வச்சிருக்காங்க, புதிதாக குடியிருப்பு கட்டித்தர வேண்டும். ஆனால் அந்த பகுதியில் இருக்கின்ற மீன் மார்க்கெட் பகுதியை இன்னொரு இடத்திற்கு மாற்றினால்தான் புதிதாக இன்னும் ஒரு 300 பேருக்கு அங்கே குடியிருப்பு கட்ட முடியும். இந்த 300 பேருக்கு குடியிருப்பு கட்டுவதற்கான ஒரு செயல் திட்டங்கள் எல்லாம் வகுக்கப்பட்டு அதுக்கென ஒரு பட்ஜெட் ஒதுக்கப்பட்டதற்கு பின்பாக 3.5 வருட காலம் காலதாமதானதால இப்போது மீண்டும் அந்த திட்ட மதிப்பீடு உயர தொடங்குகிறது. இது இல்லாமல் அந்த இடத்துல அவங்களுக்கு வீடு கட்டி தருவாங்களா இல்லையான்னு ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தேக கேள்வியும் அந்த மக்களிடம் ஏற்பட்டிருக்கிறது. ஆக இந்த உக்கடம் பகுதியில் சிஎம்சி காலனியில் குடியிருந்த அத்தனை பேருக்கும் அவர்களுக்கு வாக்கு கொடுத்தபடியே அதே இடத்தில் மீண்டும் அந்த இடத்துல வீடு கட்டி தொடங்குவதற்கு அடுத்த திட்டம். இப்போ ஒதுக்கிய ஒரு 220 பேருக்கு வீடு கட்டியிருக்காங்க, இன்னொரு 300 பேருக்கு கட்ட வேண்டியிருக்கு. இது தொடர்பாக மாநிலத்தினுடைய அமைச்சர் திரு தாமு அன்பரசன் அவர்களிடம் அவரோட கவனத்துக்கு எடுத்துச் சென்றிருக்கிறோம். மாவட்ட நிர்வாகம் உடனடியாக அந்த இடத்தை காலி செய்து வீடுகள் கட்டுவதற்கு ஒப்படைக்க வேண்டும் என்பதும் எங்களுடைய கோரிக்கை.